இன்னைக்கு நாம பார்க்க போறது வஞ்சரம் மீன் ஃப்ரை. இத இந்த மெத்தட்ல பண்ணினா நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு 10 பீஸ் வஞ்சரம் துண்டு எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய், வெங்காயம், தக்காளி, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகாய் தூள், பெருஞ்சீரக தூள், உப்பு, ஒரு 3 பீஸ் தேங்காய் எடுத்து அதை விழுதா அரைச்சி வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், பூண்டு. வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், பூண்டு, மிளகாய் தூள், சோம்பு தூள், இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். சோம்பு, பூண்டு, தக்காளி, மஞ்சள் தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணி, மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கணும். இப்போ மிக்ஸில இருந்து பேஸ்ட ஒரு பவுலுக்கு மாத்தி அதுல தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கணும். தேங்காவை நீங்க தனியா தான் அரைக்கணும்னு இல்ல, தக்காளி வெங்காயம் அரைக்கும் போது அதோட கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸையும் எடுத்து அது மேல பேஸ்ட கோட் பண்ணி எடுத்து வைக்கணும். இதை ஒரு 1/2 hour இல்லாட்டி 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் எல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும். அதில் இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி பீஸ் போட்டு ஃப்ரை பண்ணணும். இதுக்கு நம்ம இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணணும்னாக்கா நல்லா வரும். இதே மாதிரி எல்லா ஃபிஷ் துண்டையும் போட்டு எடுக்கணும். வஞ்சரம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மீரா மேஜிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னையோட 50 டேஸ் 50 வீடியோஸ் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட்ல தான் என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்பி என்கரேஜ் பண்ணனீங்க. அதே போல நிறைய பேர் ரிவ்யூ அனுப்புனீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். இந்த சப்போர்ட் இனிமேலும் எதிர்பார்க்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.